தலைநகர் டெல்லியில் பரவலாக கனமழை பெய்து வருவதை அடுத்து தாழ்வான பகுதிகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது கடந்த சில வாரங்களாக டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளை கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்றிரவு முதல் அங்கு மழை பெய்து வருகிறது இன்று காலை முதல் டெல்லி முழுவதும் பலத்த மழை பெய்வதால் வெப்பம் விடைபெற்று குளிர்ச்சியான சூழல் நிலவுகின்றது டெல்லியில் நடப்பு ஜூன் மாதத்தில் மட்டும் ஒன்பது வெப்ப அலைகள் பதிவானதால் தத்தளித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு மழை நிவாரணத்தை கொண்டு வந்துள்ளது தொடர் மழையால் கான் மார்க்கெட் ஆர்கேபுரம் ராவ் துலரா மார்க் சரிதா விகார் முனிர்கா உள்ளிட்ட டெல்லியின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது மழை காரணமாக வசந்த்கஞ்ச் பகுதியில் உள்ள சுவர் ஒன்று இடிந்து விழுந்தது கனமழைக்கிடையே டெல்லி தேசிய போர் நினைவிடத்தில் ராணுவ வீரர்களின் டி ஃபைவ் மோட்டார் சைக்கிள் பயணத்தை ராணுவ தளபதி ஜென்ரல் மனோஜ் பாண்டே கொடியசைத்து தொடங்கி வைத்தார் டெல்லி ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் இளைஞர்கள் கொட்டு மழையில் கால்பந்து விளையாடி மகிழ்ந்தனர் பல்வேறு சாலைகளில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரை வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் வளர்த்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது வரும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை என்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஐ டி கூறியுள்ளது